விழுப்புரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 10 உயர்வு. மயக்கமடைந்த மற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. கள்ளச்சாராய புழக்கம் குறித்து சட்டமன்றத்தில் எச்சரித்தும் எதனையும் கண்டுகொள்ளாத பொம்மை முதல்வராக ஸ்டாலின் உள்ளார். 2.0, 3.0 என வெறும் ஓ போடும் முதல்வராக மட்டுமே ஸ்டாலின் உள்ளார் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கடும் விமர்சனம். 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறிவிட்டு 1000 புதிய கடைகளை திறந்திருக்கிறது விடியா அரசு. 24 மணி நேரம் தடையின்றி மது விற்பனை நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கஞ்சா, கள்ளச்சாராயம், போலி மதுபானம் என்று மக்களை வாட்டி வதைக்கும் முதல்வர் ஸ்டாலின். கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலினும் மதுபான அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பதவி விலக எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். மரக்காணம் மற்றும் மதுராந்தகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுவால் பலர் உயிரிழந்த விவகாரம். பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை நாளை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. அவதூறாகவும் பொய் குற்றச்சாட்டுகளையும் சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பி வரும் ரவீந்திரநாத் என்பவர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடியாத விடியா அரசின் காவல்துறை. திண்டிவனம் நீதிமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மனு தாக்கல். கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியதற்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். பேனா சின்னம் அமைத்தால் கடல் வளம், மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய விவகாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத விடியா அரசுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். தமிழகத்தில் சாராய மாடல் அரசே நடந்து வருவதாகவும் கடும் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் போலி மதுபானம் வாங்கி அருந்தி பலியானோரின் எண்ணிக்கை 5 உயர்வு. பெருங்கரணை பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் கண் பார்வை மங்கிய நிலையில் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழப்பு. தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சந்தித்தனர் சங்கத்தினர் சென்னை சைதாப்பேட்டையில் காத்திருப்பு போராட்டம். ஊராட்சி செயலர் பணிக்கான காலி இடங்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்ப வலியுறுத்தல். கோவை விமான நிலையத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ தங்கம் பறிமுதல். ஷார்ஜாவிலிருந்து வந்த இருவரை கைது செய்து விசாரணை. சென்னை அடுத்த ஆவடியில் சாலையின் தடுப்புச் சுவற்றில் கார் மோதிய விபத்தில் இளம் பொறியாளர் பலி. அன்னையர் தினமான நேற்று பெற்றோரை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பும்போது விபத்தில் சிக்கி உயிரிழந்த பரிதாபம். செங்கல்பட்டில் அரசு மருத்துவமனை அருகே உள்ள துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து விபத்து. செங்கல்பட்டு நகர் முழுவதும் இருளில் மூழ்கியதால் மக்கள் கடும் அவதி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே பராமரிப்பின்றி மோசமான நிலையில் உள்ள அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை. பொள்ளாச்சி அருகே 120 அடி உயரம் உள்ள பனைமரத்தின் மீது ஏறி மதுபோதை ஆசாமி அலப்பறை. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் போராடி மீட்ட தீயணைப்புத்துறையினர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து மீது வேன் மற்றும் கனரக லாரி மோதி விபத்து. கடும் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் டாஸ்மாக் கடையை சூறையாடிய பெண்கள் 2 முறை மனு அளித்தும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்காததால் முற்றுகை போராட்டம். வி
விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை விரட்ட அலட்சியம். வனத்துறையினரின் மெத்தன போக்கே காரணம் என குற்றச்சாட்டு. சபரிமலையில் வைகாசி மாத பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டது. இன்று காலை முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை சோதனை முயற்சி வெற்றி. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியதாக தகவல்.